ஹை கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போக்கிமான் ஆல்ஃபா சபையல் கேம்பே தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 16. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காத எம்பி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி போன வீடியோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தவங்களை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அபாஸ் ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்னென்னு கேட்டிங்கன்னா அனிமியில் வந்து க்ரோ வேலை எவால்வ் பண்ண மாட்டான். ஸோ நம்ம ஆஷே, ஸோ இப்போ அவருக்கு எவால்வ் பண்ணிட்டாரா? ஸோ நீங்கள் எவால்வ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னார். ஸோ நான் எவால்வ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ எவால்வ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது ரெண்டு ராடுமே கரெக்டான ஆன்சர் தான். சூப்பர் ராட் யூஸ் பண்ணலாம், குட் ராட் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து திவ்யராஜ் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பர் ராடை வச்சு 40 லெவல், குட் ராட் வச்சு 20 லெவல் போக்கிமான் பிடிக்கலான்ட்டு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அது வீடியோ சென்டரில் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அந்த கொஸ்டின் கிடைக்கும். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போம். ஸோ இது வந்து வெதர் ரிப்போர்ட் சென்டராமா? ஸோ இந்த இடத்துக்கு வந்து என் பண்ணியிருப்போம். ஸோ போக்கிமான் சென்டரில் எங்கேயும் இல்லைன்னிட்டு, போக்கிமான் சென்டரில் எங்கேயும் இல்லை கைஸ். ஸோ இந்த மாதிரி வீடு அங்கங்கே இருக்கும். ஸோ அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ரெஸ்ட் எடுத்தால் போக்கிமான் ஹீல் ஆகும். ஸோ சேம் கான்செப்ட் தான், போக்கிமான் சென்டர் போனாலும் அதே ஹீலிங் தான். ஸோ இங்கே வந்தாலே அதே ஹீலிங்கிறதுனால இங்கேயே படுத்து தூங்கிடுவோம். ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்த்தா இவங்க கூட சண்டை போடணுங்க, அதுதான் வேலையே இப்போ நமக்கு. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது தெரியுமா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக்கிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது இல்லை கைஸ். ஸோ அதனால தான் கைஸ் நான் பேட்டில் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன ஸ்கிப் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணமாக தான் கைஸ். ஸோ வீடியோவில் வந்து ஜாஸ்தி கேட்டக்கூடாது இல்லை, போன வீடியோ யாரும் பார்க்கலாம் நினைக்கிறேன் சரியா? ஸோ இப்போ கூட நான் காலையில் பார்க்கும்போது 18 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கொஞ்சம் அப்பாவிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம லெஜெண்டரி போக்குமே முடிச்சிருப்போம். ஸோ லெஜெண்ட் லாக்டியோஸ் அப்படின்ற ஒரு போக்குமான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட க்ரோ வேல் எவால்வ் ஆகுது, நம்ம கேமோட முக்கியமான ஒரு முக்கியமான ரெண்டாவது பார்ட் வாவ் மூமெண்ட் கைஸ். ரெண்டாவது வாவ் மூமெண்ட் இது, வாவ் மூமெண்ட்டுன்னு வைக்கலாமா எவால்வ் மூமெண்ட்டுன்னு வைக்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்பெல்லோ ஆச்சு. ஸோ ட்ரீகோவில் வந்து க்ரோ வயல் ஆனது, அது வாவ் மூமெண்ட்டில் வராது. ஸோ அதனால ஸ்பெக்டைல் ஸோ ஸ்பெக்டைல் வந்து டபுள் சாப்பா, ஏதோ ட்ராகன் டைப் மூக்கத்துக்குது கைஸ். இது நல்லதான், நான் கூட ட்ராகன் டைப் மூ ஒன்று கூட இல்லை நினச்சிட்ருந்தேன். ஓகே கரெக்டாக வந்துருக்கு ட்ராகன் டைப் மூ. ஸோ அடுத்த ஜிம்மு வந்து நம்மளோட ஸ்வெல்லை வச்சு தான் சண்டை போட போகிறோம். ஸோ என்னடா ஸ்வெல்லை வச்சு சண்டை போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா தான். ஸோ அடுத்த ஜிம் வந்து ஃப்ளைங் டைப் ஜிம்மு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராகன் டைப் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஃப்ளைங் டைப்புக்கு அதேமாதிரி ஃப்ளைங் டைப் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ இன்னொரு டைப் கூட இருக்குது, அது என்ன டைப்புன்னு தெரியல. ஸோ அந்த டைப்புக்கு இன்னும் அதுக்கு அந்த டைப்பை எடுத்துகிட்டு போனால் கூட சாப்பிடிச்சிடலாம். ஸோ ட்ராகன் டைப் ஃப்ளைங் டைப் இன்னொரு டைப் தான் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி அந்த கொஷினே. ஸோ இப்போ ட்ராகன் டைப் வச்சு அடிச்சா சேர்த்துரும், அதேமாதிரி ஃப்ளைங் டைப் வச்சு அடிச்சா சேர்த்துரும். ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன டைப் வச்சு அடிச்சா சாவுன்றது சொல்லுங்க. இன்னொரு டைப் இருக்குது, ஸோ அது என்ன டைப்புன்னு தெரியல கைஸ். இப்போ அங்கேருந்து சண்டை போட்டு எல்லாரு கூடயும் சண்டை போட்டேன் கைஸ், சண்டை போட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாரு கூடயும் சண்டை போட்டு போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிவிட்டு அங்கே போய் பெட்டில் படுத்துன்னு அவனே ஹீல் பண்ணி விட்ருவான். ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு போக்கிமான் ஷார்ப்பீடோ இருந்துச்சு. ஸோ ஷார்ப்பீடோ தம்பி வாங்கப்பா தம்பி ஒரே இடத்துல சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டாக் மட்டும் அதை அடிக்கூட பார்த்துக்கணும் கைஸ். நல்ல வேலை ஃபஸ்ட் அட்டாக் அடிக்கல. ஸோ லீஃப்லேட் செத்துடும் கன்ஃபார்ம். ஸோ அது ரஃப் ஸ்கின் தானே, நம்ம கொஞ்சம் போகும் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்தப்போ அந்த கிளிப்பில் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும்போது வந்து மேலே ஏறி வந்தோடனே பலார்னு ஒன்று ப்ரொஃபஸர் மண் காது மேலே விட்டு ஏன்னா கேட்டுட்ருக்கோம் கைஸ். அவன் கிட்ட என்ன கேட்டுட்ருக்கும்னு தெரில கைஸ். அதாவது எனக்கு ரொம்ப நேரம் ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ என்ன டவுட்னா நம்ம ஸ்வெக்டைல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து மெகா ஸ்டோன் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கிடைக்கணும், ஏன்னா இந்த கேமில் தான் இருக்குது. ஸோ அதனால் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நான் அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிறேன். ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு கேட்டிங்கன்னா கமெண்ட் வரல கைஸ் அதனால தான். ஸோ ஒன்று அபாஸ் ப்ரோ கமெண்ட் பண்ணுறாரு, இல்லை திவ்யராஜ் ப்ரோ கமெண்ட் பண்ணுறாரு, இல்லை கருப்பு சாமி ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் கமெண்ட் பண்ணுறாரு. சுற்றி சுற்றி சர்க்குலேட்டராக இது இந்த கமெண்ட்டுங்களே வந்துட்டுருக்கா. ஸோ அதனால தான் கைஸ். ஸோ கைஸ் சீக்கிரமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க ரோட் டு 1K கூட வச்சுக்கலாம். ஸோ 972 சம்திங் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கேயோ போகலாம்.
ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் இருக்குது. 1K ஆகட்டும், 100K ஆகட்டும், 1 மில்லியன் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தாங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அப்படியே சேவ் பண்ணியாச்சு. ஸோ இவங்கிட்ட போய் பேசினா என்ன தருவானு பார்த்தா ஒன்றும் தரல. அவனுக்கு வந்து கையோகரை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன மெகா ஸ்மூத்தாக இருந்தால் கூட விளாண்டுருக்கும் தரல. ஸோ வாங்க சி, இன்னொரு சண்டை வேறு போடணும். சண்டை போட்டு சிட்டின்னு தான் நினைக்கிற சிட்டிக்கு தான் போகணும். ஆமாம், சிட்டிக்கு போகணும் கைஸ். ஸோ வந்து இந்த இடத்துல ஹீல் பண்ணிக்கிட்டேன் கைஸ் போக்கிமான். சும்மா படுத்தும் எதிர்த்தா போதும் ஹீல் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே போக்கிமான் எத்தனை வயலில் இருந்திருக்கும். ஸோ அந்த லைசன்ற கேஃபே இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல, ஆமாம் அந்த இடத்துல தான் சண்டை போடும் போது பெட்டு ரெஸ்ட் ரூம்னு இருக்கும். ஸோ அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இவங்ககிட்ட பேசினா என்ன தருவாங்களேன்னு பார்த்தேன், இது தந்தாங்க சேனா. ஓயோ, ஐசி ராக்காமா, ஐசி ராக்கி அப்படின்னு சொல்லி ஒன்று தந்தாங்க. ஸோ மேட் ப்ரொஃபஸர் மேட், என் பேர் மேட் ஐஸ். ஸோ இவங்ககிட்ட பேசினா ராக்கி ஹெல்மெட்டுன்னு தந்தான். ரெண்டு பேரத்தில் ஏதோ ஒன்று ராக்கி ராக்கின்னு தந்திருக்காங்க. ராக்கி பாய் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சலாம் ராக்கி பாய். மழை பெய்தே, நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் கீஸ். மேக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மே ஃபயர் டைப் எடுத்துகிட்டு வரல. ஸோ நல்லா, ஸோ நான் ஒரே போக்கிமான் வச்சு முடிக்க பார்க்குறேன். 1v3 பேட்டிலாக இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கிட்ட 3 போக்கிமான் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்டே வேறு ட்ராகன் டைப் மூவராக இருக்கா. ஸோ அதனால் ரெண்டு ஃபயர் டைப் வச்சுட்டு இருக்காச்சு. ரெண்டு ஃபயர் டைப்பு, ஒரு வாட்டர் டைப்பு போக்கிமான் வச்சுட்டுருக்கேன். ஸ்லக்மா, அம்பாஸ்கேன், வேல்மர் வச்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து நீ மெகா எவால்னா வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டு அது கையில் இது போட்டுருந்தோம் நல்லா பேஸ்லெட் ப்ரேஸ்லெட். அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு, ஓ உன் கையில் அது நல்லா இருக்கியா, அப்போ நீ மெகா எவால் போட்டு வந்துச்சிருக்கியா அப்படின்னு கேட்சி, சண்டை போடவா அப்படின்னு சொன்னிச்சு. சரி வாமா சண்டை போடலான்னு கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போக்கிமான் எப்படி இருந்தாலும் நம்ம வச்சலாம், ஏன்னா வேல் மாதிரி தான். ஸோ நம் அது வாட்டர் டைப், நம்ம கிராஸ் டைப்பு. ஸோ நான் அதாவது ஒரு போக்கிமான் வெர்சஸ் 3 போக்கிமான் அப்படி 1v3 போடலாம் தான் இருக்கேன். பார்க்கலாம். ஸோ செத்துருவான், செத்துச்சு கீஸ். ஸோ எப்படி வெற்றிகரமாக சாவடித்து விட்டோம். ஸோ ஃபஸ்ட் அட்டாக்லேயே காலி. ஸோ அடுத்த போக்கிமான் தான் என்ன பண்ணுறது தெரில. கம்பாஸ்கேன் தான் கீஸ், பிளேசிக்கானா எவால்வ் ஆயிடுச்சான்னு வேறு தெரியாது. நல்ல வேலை எவால்வ் ஆகல. கம்பாஸ்கேன் தான் இருக்குது. ஸோ நான் எவால்வ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சேன், பார்த்தா எவால்வ் பண்ணேன். 33, நான் அதை விட 4 லெவல் தான் ஜாஸ்தி. ஸோ பார்க்கலாம் கீஸ். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் அதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு அட்டாக் கற்று வச்சுல. ஸோ அந்த அட்டாக் யூஸ் பண்ணேன், டபுள் சாப். ஸோ கம்பாஸ்கேன்கிட்ட டபுள் கிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கம்பாஸ்கேன்கிட்ட டபுள் கிக்கு, நம்மகிட்ட டபுள் சாப். கம்பாஸ்கேனை வந்து அப்பயே கற்றுக்கும். கம்பாஸ்கேன் உருமாறும் போது டபுள் சாப் டபுள் கிக் கற்றுக்கும். ஸோ அது வந்து ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணிச்சு. அதுக்கு இப்போ ஸ்பீட் ஏறிட்டு இருக்கும். ஃபஸ்ட் அடி எனக்கு தெரிஞ்சு அதுதான் அடிக்கும்னு நினச்சிட்டுருந்தேன். பார்த்தா நமக்கு இன்னும் ஸ்பீட் ஜாஸ்தி போல இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட் அடி அடித்தோம். ஸோ அது ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணி அதை நம்மளை அடிக்க முடியல, ஏன்னா அது 4 லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இல்லாட்டி அதை நம்ம அசால்ட்டாக போட்டு தள்ளிடும், ஏன்னா நம்ம கிராஸ் டைப்பு, ஃபயர் டைப்பு. ஸோ வாட்டர் டைப் போக்கிமான் ஒன்றும் கூட இல்லை இப்போ என்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில், ஆமாம் நெக்ஸ்ட் எபிசோடில் ஃப்ளையே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பிடிச்சிடான்னு நினைக்கிறேன் கீஸ். கம்பா ஸ்கேன் ஃபெயிண்டர் டார்கோ லெவல் 29ஆ, லேட்டியஸ் லெவல் 33. ஸ்ட்ரூமிஸா, ஓ இந்த போக்கிமானா கீஸ். இதுக்கும் இந்த போக்கிமான் வச்சா சண்டை போட போகிறேன். அடுத்த எபிசோடுக்கு நம்மளோட இது தேவை. ஸோ ஸ்வெல்லோ வச்சு சண்டை போடலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ வச்சு சண்டை போடலான்னு இவ்வளோ சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் கீஸ். ஸோ ஏன்னா அடுத்த எபிசோடில் ஜிம் சண்டை போடுவோம். ஸோ அதுதான், ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் கொஞ்சம் ஜிம் சண்டையை விட ஒரு விஷயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் மட்டும் வாங்கிட்டால் போதும். அப்போசிஷன் ஸ்ட்ரூம் இஸ் என்ன அட்டாக்ப்பா, என்ன அட்டாக்னு இல்லையே. செப்டைல்ஸ் ஓவர் கோ செப்டைல்ஸ் கைஸ், நமக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ ஏதோ உள்ளுக்குள்ள கட்டுது, அவ்வளோதான். எதோ சொன்னால் ஃபெல் ஆச்சா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அது என்ன அட்டாக் யூஸ் பண்ணிச்சுன்னு. ஸோ நான் லாஸ்ட் கடைசி லீக் பிளேட் போட்டேன், டாட்டா பாபாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு கீஸ். ஸோ மெகா ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணி பல நாள் ஆச்சு. ஸோ மெகா ட்ரெயின் நமக்கு ஒரு காலத்தில் ரொம்ப உதவிச்சு கீஸ். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லாம் மெகா ட்ரெயின் வச்சு தான் சண்டை போட்டுதான் ஆரம்பித்தேன். அப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ரீ போயிட்டு ஒரு அட்டாக் கூட இல்லையே, ட்ரெயின் கூட அட்டாக் இல்லை கேஸ். அது ஜெஸ் மேவை முடிச்சாச்சு. ஸோ வெற்றிகரமாக ஒரு ஆள் டாடா பாபாய் குட் பை சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஸோ இதுவரை எப்போ வரைக்கும் வர சண்டை போட வருதுன்னு தெரியல கீஸ். அடிக்கடி வரும் இதுவும் சரியான மாதிரி சண்டை போடுறதுக்கு.
ஸோ அந்த கேமில் மாதிரி இந்த கேம்லேயும் ஒரு நாலு நாலு பேர் இருந்தால் நல்லாயிருந்துருக்கும் கைஸ். அந்த கேமில் டிஆர்னோ, ட்ரைவர், செரீனா, ஷானா, மொத்தம் அஞ்சு பேர். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கேம். ஓ கைஸ் அது வந்து ஃப்ளை மூவ் தந்துருக்கு, ஸோ எச்எம் தான் தந்துச்சு. ஸோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த ஜிம்மில் சண்டை போட்டால் தான் அந்த மூவ் யூஸ் பண்ண முடியுமா, வெளியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜிம் சண்டை போடும் போது தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளை. ஈத்தரா ஃப்ளை யூஸ் பண்ணலாம் கைஸ். ஃப்ளை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துடலாம், ஏன்னா எப்படி சொல்கிறது, அடுத்த ஜிம்முக்கு தேவைப்படும். ஏன்னா அடுத்த ஜிம் ஃப்ளைங் டைப் ஜிம்மு. ஸோ அதனால நம்ம ஃப்ளைங் டைப் மூவ் யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுவும் ஃப்ளைங் டைப் மூவ் தான் யூஸ் பண்ணும், ரெண்டு பேருக்கு எஃபெக்டிவ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் லெவல் ஏற்ற பார்த்தேன். லெவல் ஏற்றினா அவ்வளோ குறையாது இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ கைஸ் இப்போ நேராக நம்ம வந்த வழியை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு இங்கே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ் ஆகுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன், இந்த வரைக்கும் வந்துருந்தேன் டாட்டா பாய் ப்ளீஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ சென்டரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு மறக்காம ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரெட் கலர் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு ரெட் கலர் ஆட் மட்டும். ஸோ இந்த வீடியோ யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் தான் பார்ப்பீங்க. ஸோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணால் கூட போதும். ஸோ ஓகே கைஸ் பை.